हमारा मार्गदर्शन करें, हमें अनुग्रहित करें। भारत माता की, भारत माता की। उत्तर प्रदेश के, उत्तर प्रदेशத்தில் பிரபலமான முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களே, கேந்திரிய மந்திரிமண்டல் में मेरे सहयोगी, மத்திய அமைச்சரவையில் எனது சகா ஹர்திபூரி அவர்களே, यहां के उपमुख्य துணை முதலமைச்சர் ஸ்ரீ கேசவ பிரசாத் மௌரியா அவர்களே, சாத்வி நிரஞ்சன் ஜோதி அவர்களே, உத்தரப்பிரதேச அரசின் அமைச்சர் ஸ்ரீ சதீஷ் மகானா அவர்களே, நீலிமா கட்டியார் அவர்களே, ரன்வேந்திர பிரதாப் அவர்களே, லகன் சிங் அவர்களே, அஜித் பால் அவர்களே, இங்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து பொது பிரதிநிதிகள் மற்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரிஷிகளும் முனிவர்களும் தவம் புரியும் இடமாகவும், சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சியாளர்களின் உத்வேகத்தின் இடமாகவும் விளங்கும் விடுதலை பெற்ற இந்தியாவில் ऊर्जा देने वाले தொழில்களை ஊக்குவிக்கும் இந்த கான்பூரை வணங்குகிறேன். ये கான்பூரி கான்பூர் தான் जितने पंडित दीनदयाल उपाध्याय, सुंदर सिंह भंडारी மற்றும் அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்ற தொலைநோக்கு பார்வை உள்ள தலைமைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியுள்ளது. இந்த மகிழ்ச்சி கான்பூருக்கு மட்டுமல்ல, வருண தேவரும் இந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள விரும்பினார். நண்பர்களே, கான்பூர் மக்களின் மனநிலையை, கான்பூரியா பாணியை, அவர்களுடைய பதிலளிக்கும் தன்மையை யாருடனும் ஒப்பிட முடியாது. இந்த டக்கு கே லட்டுவில் என்ன எழுதப்பட்டுள்ளது? उसकी तुलना ही नहीं की जा सकती. ஆம், டக்கு லட்டுகளில் என்ன எழுதப்பட்டுள்ளது? क्या लिखा होता है? हैं டக்கு के लड्डू क्या क्या लिखा है? அப்படி எந்த உறவும் இல்லை. ऐसा कोई உறவும் இல்லை. अब आज तक जो आप कहते हो कहते रहिए, लेकिन मैं तो यही कहूंगा. और जब मैं आनाल इदैतान सुल्वेन, ये कानपुरी है, इदै सुल्लुम बोदु पासम इल्लादवर्गल यारुम इल्लाद कानपुर इन्रु दान सुल्वेन. நண்பர்களே, அமைப்பின் பணிக்காக உங்கள் மத்தியில் வரவேண்டியிருந்த போது நான் நிறைய கேட்டுக்கொண்டிருந்தேன். ஜாடே ரஹோ கல்டர் கஞ்ச், ஜாடே ரஹோ கல்டர் கஞ்ச். இன்றும் நீங்கள் இதை சொல்கிறீர்களா, அல்லது இளைய சமுதாயம் மறந்துவிட்டதா? நண்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை,
பங்கிவாலே ஹனுமான் அவர்களின் ஆசியுடன். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியில் மற்றொரு பொன்னான அத்தியாயம் சேர்க்கப்படுகிறது. இன்று கான்பூருக்கு மெட்ரோ இணைப்பு கிடைத்துள்ளது. மேலும் கான்பூர் இப்போது பினா சுத்திகரிப்பு நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கான்பூரோடு உத்தரப்பிரதேசத்தின் பல மாவட்டங்களிலும் பெட்ரோலியம் உற்பத்தி பெட்ரோலிய பொருட்கள் எளிதாக கிடைக்கும். நான் இந்த இரண்டு திட்டங்களுக்காக உங்களுக்கும் உத்தரப்பிரதேசம் முழுவதற்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு முன் ஐஐடி கான்பூரில் என்னுடைய நிகழ்ச்சி இருந்தது. நான் முதன்முறையாக மெட்ரோவில் பயணித்த போது கான்பூர் மக்களின் மனவோட்டம், உற்சாகம் மற்றும் எழுச்சிக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். அதனால்தான் மெட்ரோவில் பயணம் செய்ய முடிவு செய்தேன். இது உண்மையில் எனக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்தில் முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. 21ஆம் நூற்றாண்டின் இந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் வேகமாக முன்னேற வேண்டிய அந்த விலை மதிப்பற்ற காலத்தை, அந்த முக்கியமான வாய்ப்பை முந்தைய அரசுகள் தொலைத்துவிட்டன. அவர்களின் முன்னுரிமையாக உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி இல்லை, அவர்களது அர்ப்பணிப்பு உத்தரப்பிரதேச மக்களுக்காக இல்லை. இன்று உத்தரப்பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் இரட்டை என்ஜின் அரசாங்கம் கடந்த கால இழப்பை ஈடு செய்ய முயற்சிக்கிறது. நாங்கள் இரட்டை வேகத்தில் வேலை செய்கிறோம். இன்று நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தில் உருவாகி வருகிறது. இன்று நாட்டின் மிக நீளமான விரைவு சாலை உத்தரப்பிரதேசத்தில் உருவாகி வருகிறது. இன்று நாட்டின் முதல் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பு உத்தரப்பிரதேசத்தில் கட்டமைக்கப்படுகிறது. அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு வழித்தடத்தின் மையமாகவும் உத்தரப்பிரதேசம் மாற இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை ஒரு காலத்தில் சட்டவிரோத ஆயுதங்களை கொண்ட கும்பலுக்கு பெயர் போனதாக அவப்பெயர் உருவாக்கினார்கள். அதே உத்தரப்பிரதேசம் இன்று நாட்டின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு வழித்தடத்தை உருவாக்கி வருகிறது. நண்பர்களே, அதனால்தான் உத்தரப்பிரதேச மக்கள் கூறுகிறார்கள், வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது என்று. இந்த வேறுபாடு திட்டங்களினால் மட்டுமல்ல, வேலை செய்யும் முறையினாலும் தெளிவாக தெரிகிறது. டபுள் இன்ஜின் கி சர்க்கார் ஜிஸ் காம் கோ ஷுரு கர்த்தி ஹை, இரட்டை என்ஜின் அரசு தொடங்கும் பணியை முடிக்க இரவு பகலாக ஒன்றிணைகிறோம். கான்பூர் மெட்ரோவின் கட்டுமான பணி நமது அரசாங்கத்தில் தொடங்கியது நமது அரசாங்கம் தான். அதை அர்ப்பணித்து வருகிறது.
பூர்வாஞ்சல் விரைவு சாலைக்கு நமது அரசாங்கம் அடிக்கல் நாட்டியது. நமது அரசாங்கம்தான் அதன் பணிகளை முடித்தது. தில்லி மீரட் விரைவு சாலைக்கு அடிக்கல் நாட்டியது நமது அரசு. அதை முடித்த பிறகு அதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் பணியையும் நாம் செய்தோம். நான் உங்களுக்கு இது போன்ற பல திட்டங்களை சொல்ல முடியும். அதாவது கிழக்கு அல்லது மேற்காக இருந்தாலும் சரி, நமது பிராந்தியமாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு திட்டத்தையும் குறித்த நேரத்தில் முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இது அவசியமானது. ஏனெனில் திட்டம் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் போது நாட்டின் பணம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதால் நாட்டு மக்களுக்கு அதன் பலன் கிடைக்கும். நீங்கள் சொல்லுங்கள், போக்குவரத்து நெரிசல் குறித்து கான்பூர் மக்களின் புகார்கள் பல ஆண்டுகளாக இருந்தனவா இல்லையா? உங்கள் நேரம் எவ்வளவு வீணானது? உங்கள் பணம் எவ்வளவு விரயமானது? தற்போது முதல் கட்டமாக 9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாதை இன்று தொடங்கியுள்ள நிலையில் இந்த புகார்களுக்கு தீர்வு காணும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனாவின் கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் 2 ஆண்டுகளுக்குள் இப்பிரிவு செயல்பட தொடங்கியிருப்பது பாராட்டுக்குரியது. நண்பர்களே, சுதந்திரம் அடைந்து பல தசாப்தங்களாக நம் நாட்டில் ஒரு எண்ணம் இருந்தது. புதிதாக எது நடந்தாலும் அது நன்றாக இருக்கும். அது 3-4 பெரிய நகரங்களில் தான் நடக்கும். நாட்டின் முக்கிய மெட்ரோ நகரங்களைத் தவிர மற்ற நகரங்கள் கைவிடப்பட்டன. இந்த நகரங்களில் வாழும் மக்களிடம் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளது, அவர்களுக்கு வசதிகள் செய்து தருவது எவ்வளவு முக்கியம் என்பதை முன்பு அரசை நடத்தியவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த நகரங்களின் அபிலாஷைகள், அவற்றில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் அபிலாஷைகள் முன்பு அரசாங்கத்தில் இருந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டது. இப்போது ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயல்பவர்களுக்கு வளர்ச்சியின் நோக்கம் இல்லை. இப்போது நமது அரசும் நாட்டின் முக்கியமான நகரங்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. எந்த நகரங்களில் நல்ல இணைப்பு இருக்க வேண்டும், நல்ல உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்க வேண்டும், மின்சார பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், நவீன கழிவு நீர் அமைப்பு இருக்க வேண்டும், இவை அனைத்திற்காகவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மெட்ரோவை பற்றி பேசினால், கான்பூர் மெட்ரோவின் முதல் கட்டம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஆக்ரா மற்றும் மீரட் மெட்ரோ பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பல நகரங்களிலும் மெட்ரோ முன்மொழியப்பட்டது. லக்னோ, நொய்டா மற்றும் காஜியாபாத் ஆகிய இடங்களில் மெட்ரோ ரயில் சேவை தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மெட்ரோ பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. நண்பர்களே, நான் சொல்லும் புள்ளி விவரங்களை கவனமாக கேளுங்கள். கேட்பீர்கள் அல்லவா? கவனமாக கேட்பீர்கள் அல்லவா? சரி, கேளுங்கள். 2014 முன்பு உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்ட மெட்ரோக்களின் மெட்ரோ மொத்த நீளம்
9 கிலோமீட்டர். 2014 மற்றும் 2017க்கு இடையில் மெட்ரோவின் நீளம் மொத்தம் 18 கிலோமீட்டர். இன்று கான்பூர் மெட்ரோவையும் சேர்த்தால் உத்தரப்பிரதேசத்தில் மெட்ரோவின் நீளம் இப்போது 90 கிலோமீட்டரை தாண்டியுள்ளது. ஒன்பது கிலோமீட்டர் எங்கே இருக்கிறது, 90 கிலோமீட்டர் எங்கே இருக்கிறது? முந்தைய அரசு எப்படி செயல்பட்டது, இன்று யோகியின் அரசு எப்படி செயல்படுகிறது? அதனால்தான் உத்தரப்பிரதேசம் சொல்கிறது, வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது என்று. நண்பர்களே, 2014க்கு முன் நாடு முழுவதும் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ வசதி இருந்தது. அதாவது மெட்ரோ ரயில், மெட்ரோ எனப்படும் நகரங்களில் மட்டுமே இருந்தது. இன்று உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 5 நகரங்களில் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. இன்று நாட்டின் 27 நகரங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நகரங்களில் வசிக்கும் ஏழை குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள் மெட்ரோ நகரங்களில் இருந்த அந்த வசதியை மெட்ரோ ரயில் மூலம் பெற்று வருகின்றனர். நகர்ப்புற ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகளால் அடுக்கு 3 நகரங்களில் இளைஞர்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை என்ஜின் அரசு அமைந்த பிறகு அது அதிக வேகம் பெற்றுள்ளது. நண்பர்களே, எந்த ஒரு நாடோ அல்லது மாநிலமோ சமச்சீரற்ற வளர்ச்சியுடன் முன்னேற முடியாது. பல தசாப்தங்களாக ஒரு பகுதி வளர்ச்சி அடைந்து மற்றொன்று பின்தங்கிய நிலை நம் நாட்டில் நிலவியது. மாநிலங்களின் மட்டத்தில், சமூக மட்டத்தில் இந்த சமத்துவமின்மையை அகற்றுவது மிக முக்கியமானது. அதனால்தான் நமது அரசு அனைவரின் வளர்ச்சி என்ற மந்திரத்தில் செயல்பட்டு வருகிறது. சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும், தலித், சுரண்டப்பட்ட, பாதிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பழங்குடியினர் என அனைவரும் நமது அரசின் திட்டங்களால் சமமான பலன்களை பெறுகிறார்கள். நமது அரசு எத்தகைய மக்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்றால், இதுவரை கவனம் செலுத்தப்படாதவர்களின் மீது. நண்பர்களே, நகரத்தில் வசிக்கும் ஏழைகளையும் முந்தைய அரசுகள் புறக்கணித்தார்கள். அத்தகைய நகர்ப்புற ஏழைகளுக்காக இன்று முதல் முறையாக நமது அரசு நேர்மையாக செயல்பட்டு வருகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். 2017க்கு முந்தைய 10 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச நகர்ப்புற ஏழைகளுக்கு வெறும் 2.5 லட்சம் முழுமையான வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டிருந்தன. கடந்த 4.5 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச அரசு நகர்ப்புற ஏழைகளுக்கு 17 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளை அனுமதித்துள்ளது. இவற்றில் 9.5 லட்சத்துக்கான பணிகள் முடிந்து மீதமுள்ள பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. சகோதர சகோதரிகளே, நமது கிராமங்களில் இருந்து பல சக ஊழியர்கள் நகரங்களுக்கு வேலைக்கு வருகிறார்கள். இவர்களில் பலர் நகரங்களுக்கு வந்து
தெருவோர வியாபாரிகளாக கைவண்டிகள் தண்டவாளங்களில் பொருட்களை விற்று தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர். இன்று முதன்முறையாக நமது அரசு இவர்களை கவனித்துக் கொண்டது. இவர்களுக்கு வங்கிகள் மூலம் எளிதாக உதவி கிடைக்க வேண்டும். இவர்களும் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். இந்த திசையில் எங்கள் அரசு செயல்படுகிறது. பிரதமரின் சுயநிதி திட்டத்தின் மூலம் கான்பூரின் பல சாலை வியாபாரிகள் பயனடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் சுயநிதி திட்டத்தின் கீழ் 700,000+ மேற்பட்ட தோழர்களுக்கு 700 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. சகோதர சகோதரிகளே, மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வது நம் அனைவரின் பொறுப்பாகும். இரட்டை என்ஜின் அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தின் தேவைகளை புரிந்து கொண்டு சிறப்பான வேலையை செய்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோடிக்கணக்கான வீடுகளுக்கு கடந்த காலத்தில் குழாய் நீர் சென்றடையவில்லை. இன்று நாங்கள் வீட்டுக்கு வீடு குடிநீர் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான தண்ணீரை வழங்குவதில் ஈடுபட்டுள்ளோம். கொரோனாவின் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தின் 15 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நமது அரசுதான் செய்துள்ளது. நண்பர்களே, முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லோரும் என்ன மனநிலையில் தான் ஆட்சியை நடத்தினார்கள்? 5 ஆண்டு காலம் லாட்டரி அடித்திருக்கிறது. முடிந்தவரை உத்தரப்பிரதேசத்தில் கொள்ளையடித்து செல்வோம், கொள்ளையடிப்போம். நீங்களே பார்த்தீர்கள், உத்தரப்பிரதேசத்தில் முந்தைய அரசுகள் தொடங்கிய திட்டங்களில் எத்தனை 1000 கோடி ஊழல்கள் நடந்தன என்பது. இந்த மக்கள் உத்தரப்பிரதேசத்திற்காக பெரிய இலக்குகளில் உழைக்கவில்லை, பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் பணியாற்றவில்லை. அவர்கள் உத்தரப்பிரதேச மக்களுக்கு பதிலளிக்கும் பொறுப்புள்ளவர்களாக தங்களை ஒருபோதும் கருதவில்லை. இன்று இரட்டை என்ஜின் அரசாங்கம் முழு நேர்மையுடனும் பொறுப்புணர்வோடும் உத்தரப்பிரதேசத்தை வளர்ச்சியின் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல செயல்பட்டு வருகிறது. இரட்டை இயந்திரத்தின் அரசாங்கத்திற்கு பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பது மற்றும் அவற்றை எவ்வாறு நிறைவேற்றுவது எப்படி என்பது தெரியும். யார் கற்பனை செய்திருப்பார்கள், உத்தரப்பிரதேசத்தில் மின் உற்பத்தியில் இருந்து பரிமாற்றம் வரை முன்னேற்றம் ஏற்படும் என்று? மின்சாரம் ஏன் துண்டிக்கப்பட்டது? மக்கள் இதனை சிந்திக்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் சில மணி நேரங்கள் மின்சாரம் குறைக்கப்படும் என்று. அவர்களின் மனநிலை இதில் தான் இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரருக்கும் மின்சாரம் போய்விட்டதா இல்லையா என்பது. நண்பர்களே, யார் கற்பனை செய்திருக்க முடியும், கங்கையில் விழும் சிசாமோ போன்ற ஒரு பெரிய பயங்கரமான வடிகால் கூட ஒரு நாள் மூடப்படும் என்று? ஆனால் இந்த வேலையை நமது இரட்டை என்ஜின் அரசாங்கம் செய்துள்ளது. பிபிசிஎல்லின் பங்கி கான்பூர் டிப்போவின் கொள்ளளவை 4 மடங்குக்கு மேல் உயர்த்துவது கான்பூருக்கு பெரும் நிம்மதியை தரும். சகோதர சகோதரிகளே, இணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான உள்கட்டமைப்புடன் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய குழாய் உள்கட்டமைப்பில் செய்யப்பட்ட பணிகளும் உத்தரப்பிரதேசத்திற்கு மிகவும் பயனளித்துள்ளன. 2014 ஆம் ஆண்டு வரை நாட்டில் 14 கோடி எரிவாயு இணைப்புகள் மட்டுமே இருந்த நிலையில் இன்று 30 கோடிக்கும் அதிகமான எரிவாயு இணைப்புகள் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்
சுமார் 1,60,00,000 ஏழை குடும்பங்களுக்கு புதிய எல்பிஜி எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. குழாய் எரிவாயு இணைப்புகளும் 7 ஆண்டுகளில் 9 மடங்கு அதிகரித்துள்ளது. இது சாத்தியமாக காரணம், பல ஆண்டுகளாக பெட்ரோலிய நெட்வொர்க்கின் முன்னோடி இல்லாத விரிவாக்கம் தான். பினா பன்கி மல்டி ப்ராடக்ட் பைப்லைன் இந்த நெட்வொர்க்கை மேலும் வலுப்படுத்தும். இப்போது பினா சுத்திகரிப்பு நிலையத்தின் பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களுக்காக கான்பூர் உட்பட உத்தரப்பிரதேசத்தின் பல மாவட்டங்கள் லாரிகளை நம்பியிருக்க வேண்டியதில்லை. இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சி இயந்திரம் நிற்காமல் தொடர்ந்து ஆற்றலை பெறும். நண்பர்களே, எந்த ஒரு மாநிலத்திலும் முதலீடு செய்ய, தொழில்கள் செழிக்க மிக முக்கியமானது சட்டம் ஒழுங்கு. உத்தரப்பிரதேசத்தின் முந்தைய அரசுகள் மாஃபியா மரத்தை பரப்பியதால் அதன் நிழலில் அனைத்து தொழில்களும் வணிகங்களும் அழிக்கப்பட்டன. இப்போது யோகி அவர்களின் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை மீண்டும் கொண்டு வந்துள்ளது. அதனால்தான் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் முதலீடுகளும் அதிகரித்து குற்றவாளிகள் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு சிறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இரட்டை இயந்திர அரசாங்கம் இப்போது மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் தொழில் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. இங்கு கான்பூரில் ஒரு மெகா லெதர் கிளஸ்டர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள இளைஞர்களின் திறன்களை வளர்க்க ஃபசல்கிஞ்சில் தொழில்நுட்ப மையம் ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. அது பாதுகாப்பு வழித்தடமாக இருந்தாலும் அல்லது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டமாக இருந்தாலும் அவற்றின் பயனை கான்பூரின் எங்கள் தொழில் முனைவோர் சகாக்கள் அடைவார்கள். நண்பர்களே, மத்திய அரசும் வணிகம் செய்வதை எளிதாக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. புதிய யூனிட்டுகளுக்கான கார்ப்பரேட் வரியை 15% குறைத்தல், ஜிஎஸ்டி வீதங்களை குறைத்தல், பல சட்டங்களின் வலையை நீக்குதல், முகமற்ற மதிப்பீடு ஆகியவற்றின் மூலம் இந்த திசையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. புதிய துறைகளை ஊக்குவிக்க அரசாங்கம் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகையையும் வழங்க தொடங்கியுள்ளது. அரசாங்கம் நிறுவனத்தின் சட்டத்தின் பல விதிகளை குற்றமற்றதாக்கி நமது வணிக கூட்டாளிகளின் சிரமங்களை அதிகமாக்கிய தடைகளை அகற்றியது. சகோதர சகோதரிகளே, ஊழலை பொருளாதார கொள்கையாக கொண்ட கட்சிகளால் உத்தரப்பிரதேசத்தை வளர்க்க முடியாது. எனவே ஒவ்வொரு அடியிலும் அவர்களுக்கு சிக்கல்கள் உள்ளன. அவை சமூகத்தை வலுப்படுத்தும், சமூகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள். எனவே பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளையும் எதிர்க்கின்றனர். முத்தலாக் முறைக்கு எதிரான கடுமையான சட்டமாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் திருமண வயதை சமன்படுத்தும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆம், யோகி அவர்களின் அரசாங்கத்தின் வேலையை பார்த்து இவர்கள் கண்டிப்பாக நாங்கள் இதை செய்தோம், இதை செய்தோம் என்று கூறுகிறார்கள். मैं सोच रहा था कि बीते दिनों जो बक्से भर भर के நான் நினைத்தேன்,
பெட்டிகள் நிரப்பப்பட்ட பிறகும் கடந்த காலத்தில் வந்த நோட்டுகள் இதையும் நாங்கள் செய்தோம் என்று இவர்கள் இன்னும் சொல்வார்கள் என்று நண்பர்களே கான்பூர் மக்களாகிய நீங்கள் வியாபாரத்தையும் தொழில்களையும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் 2017க்கு முன் உத்தரப்பிரதேசம் முழுவதும் அவர் தூவிய ஊழலின் வாசனை மீண்டும் அனைவரின் முன் வந்துள்ளது ஆனால் இப்போது வாயை பூட்டிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு கடன் வாங்க முன் வரவில்லை நாடு முழுக்க கண்ட நோட்டு மலையே இவர்களின் சாதனை இதுதான் இவர்களின் உண்மை உத்தரப்பிரதேச மக்கள் பார்த்து புரிந்து கொண்டுள்ளனர் அதனால்தான் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை வளர்ச்சியடைய செய்பவர்களுடன் உத்தரப்பிரதேசத்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்பவர்களுடன் இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே இவ்வளவு பெரிய பரிசை இன்று உங்கள் காலடியில் ஒப்படைக்கும் போது இந்த சூழ்நிலையில் பல வகையான மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கும் இன்றைய இந்த முக்கியமான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல வாழ்த்துக்கள் மிக்க நன்றி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பஹத் பஹத் தன்யவாத்